டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. வணக்கம் டோலர்களே, இது 2019 தீபாவளிங்க. நம்ம அட்லீ அண்ணனோட பிகில் தளபதி நடிச்சு ரிலீஸ் ஆகுது. ஒரே மஜா தான் போங்க. தீபாவளி செலிப்ரேஷனே தியேட்டர் வாசல் முன்னாடி தான். ஆனா பிகிலோட ஃபர்ஸ்ட் ஷோ முடியுது, மதியம் ஆகுது, சாயங்காலமும் ஆகுது. இந்த சாயங்காலம் ஆக ஆகத்தான் கொஞ்சம் கொஞ்சமா பிகிலுக்கு மிக்ஸ்டு ரிவ்யூவா வர தொடங்குது. ஸோ இந்த மாதிரியான மிக்ஸ்டு ரிவ்யூவெல்லாம் வர வர அடுத்து என்னடா பண்ணலாம், அடுத்து என்ன படத்துக்கு தான்டா போகலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் பிகில் கூடவே ரிலீஸ் ஆன கைதி அப்படின்ற ஒரு படம் தெரிய வருது. சரி, இந்த படத்துல யாருப்பா நடிச்சா அப்படின்னு பார்த்தா நம்ம கார்த்தி சார். ஒரு வாட்டி உள்ளதான் போய் பாத்துடலாமே அப்படின்னு உள்ள போறவங்களுக்கு தான் தெரிய வருது, யோ ஒரு ரங்கத்தை பாக்குறேன்னு கூடவே வந்து டயமண்ட் மறந்துட்டோம் யா அப்படின்னு. அதுக்கு பின்னாடி யார் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு பாக்குறாங்க. இவர் இதுக்கு முன்ன பண்ண படங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் மாநகரம் தெரிய வருது. இந்த மாநகரம் என்னதான் ரிலீஸ் ஆனப்போ பேசப்பட்டிருந்தாலுமே கூட இந்த கைதின்ற சம்பவத்துக்கு பின்னாடி தான் மாநகரத்துக்கு தனியான ஒரு ஃபேன் பேஸே உருவானாங்கன்னு சொல்லலாம். சோ அடுத்த படமே தளபதி கூட சைன் பண்றாரு, அப்புறம் கமல் சாருக்கு ஒரு கம்பேக், இப்போ மறுபடியும் தளபதி கூட லியோ அப்படின்னு கோலிவுட்டோட ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனரா மாறி நிக்கிறவர் தான் லோகேஷ் கனகராஜ். திறமை இங்க நிறைய இருக்கு, ஆனா அந்த திறமைக்கு ஆதரவு தர அங்கீகாரம் கம்மி தான். எனக்கு அது கிடைச்சது என்னோட வெற்றி. திரு லோகேஷ் கனகராஜ். இந்த லோகேஷ் எப்படின்னா, யாருக்கிட்ட என்ன மாதிரியான திறமைலாம் இருக்குதோ அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமோ, இல்ல தான் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி தன்னோட படத்துக்குள்ள கொண்டு வரலாமோ அதை பக்காவா பண்ணக்கூடிய மனுஷன். லோகேஷ் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, யாருக்கிட்ட என்ன மாதிரியான திறமைலாம் இருக்குதோ அதெல்லாம் சேர்த்து எடுக்கக்கூடிய கூட்டு முயற்சி தான் சினிமான்னு. இல்லைன்னா தான் எடுக்கக்கூடிய மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட்ல எல்லாம் தன்னோட அசிஸ்டன்ட்டையே பாட்டு எழுதுன்னு எந்த டைரக்டருமே கான்பிடென்டா கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, பேசிக்காவே லோகேஷ் ஆண்டவரோட ஃபேன் அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எடுக்கக்கூடிய எல்லா படங்களையுமே கமல் சாரோட ரெஃபரன்ஸ் ஆங்காங்கே வந்துட்டு போகும். ஆனா இது தவிர லோகேஷ் தன்னோட படங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் எல்லாம் ரெஃபரன்ஸா எடுத்து அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது லோகேஷ் ரோஸ்ட் வீடியோ கிடையாது. அப்ப ஆரம்பிக்கலாங்களா? லோகேஷோட ஃபர்ஸ்ட் படங்க மாநகரம். இந்த மாநகரத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி மாநகரம் பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். லோகேஷ் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் என்னங்க ஞாபகம் வரும், மனுஷன் பேங்க் எம்ப்ளாயா இருக்காப்ல, சின்ன சின்ன ஷார்ட் பிலிம் பண்றாரு, கட் பண்ணா மாநகரம் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. அவ்வளவு எங்க, நம்ம தளபதி கூட மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல இதையே தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த டிராவலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை அப்படின்றது கொஞ்சம் பெருசுங்க. எல்லாரும் பேசிடலாம் ஈஸியா பேங்க் வேலையை விட்டுட்டு சினிமாக்கு வந்துட்டாருன்னு. ஆனா மனுஷன் மாநகரம் ஸ்டோரிய 2015 ஏப்ரல்ல தொடங்கி கிட்டத்தட்ட 46 நாள் ஷூட்டிங்கையும் முடிச்சிட்டு ரிலீஸ்க்கு தயாராகி இருக்கிற நேரத்துல, இது ஒரு சின்ன படம், இதுல இருக்க எல்லாருக்குமே இது டிபியூ படம் அப்படின்றதுனால மட்டுமே போஸ்ட்போன் ஆகி ஆகி 2017 மார்ச்ல தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகுது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு 2 வருஷமா அந்த படம் ப்ரொடக்ஷன்லயே இருக்குது, ரிலீஸ் ஆகுமா இல்லையான்றதே டவுட். இது மட்டும் கிடையாதுங்க, மாநகரம் ஸ்கிரிப்ட் ஒன்னு உடனே ஓகே ஆனது கிடையாது. கிட்டத்தட்ட 40 ப்ரொடியூசர்ஸ்க்கு மேலையும் கதை சொல்லி இதுல கதை விளங்கலன்னு பாதியில எழுந்து போனவங்க எல்லாம் உண்டு. சோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னா, நீ பேங்க் எம்ப்ளாயாவே இருந்தாலுமே கூட இங்க கஷ்டப்பட்டா தான் எதுவுமே கிடைக்கும். எல்லாருமே வந்து சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி பட்ட கஷ்டம் அதை பத்தி பேசுறது இல்ல. அது கஷ்டங்கிறது தாண்டியில பயங்கரமான லேர்னிங் கர்வ். ஏன் பெரிய லேர்னிங் கர்வ்னு சொல்றேன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பொசிஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறதுனா, அப்போ பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டம்லாம் நினைச்ச முடியாது. கஷ்டப்பட்டா மட்டும்தான் அடுத்து கேட் ஓபன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் மாநகரம் கதையை ரிப்பீட்டடா ஒரு 40-50 தடவை சொல்லியிருப்பேன். நான் 40 தடவைன்னு சொல்றது வந்து ஒரு 2 மாசம் கேப்ல அத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், அவ்வளவு ஊருக்கு போயிருப்பேன். இப்போ நான் அதை இங்க வந்துட்டு படிச்சுட்டு பிடிக்காதவங்க கிட்ட நம்ம கஷ்டமா பார்க்க கூடாதுல்ல, இன் வே வி ட்ரைட், அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகல, அவ்வளவுதான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு கதையா பண்ணி தூக்கி போட்டது இருக்கு, படம் பண்ணாத ஒழுங்கா பேங்க் வேலையிலே இருக்குன்னு சொன்னது இருக்கு. அது எதுவுமே நான் கஷ்டமா பார்க்கல, என்னோட லேர்னிங்க தான் பாத்துக்கிறேன். ஏன்னா திரும்ப திரும்ப பட்ட கஷ்டத்தை பார்த்து யோசிச்சிருந்தோம்னா இதா இருக்காது, எவ்ரி திங் இஸ் லேர்னிங். இந்த மாநகரம்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரி ஹைப்பர்லிங்க் ஃபார்மட்ல தான் டிராவல் ஆகும். இதுல வரக்கூடிய எந்த ஒரு மெயின் கேரக்டருடைய நேமுமே ஸ்டோரியில எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இதை நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கனாலுமே கூட ஒவ்வொரு கேரக்டரோட ரோல் என்னன்னு தான் போட்டிருப்பாங்களே தவிர அவங்களோட கேரக்டர் நேம் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுல ஆக்டர் ஸ்ரீ ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு, கிருச்சியில இருந்து வேலைக்காக சென்னைக்கு வர மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரை பாத்தீங்கன்னா லோகேஷ் தன்னோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணியும் அதை பேஸ் பண்ணியும் தான் எழுதினேன்னு சொல்லியிருப்பாரு. ஸ்ரீக்கு நடந்தது வந்து எனக்கு ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி நடந்தது தான், பட் இங்கெல்லாம் பெங்களூரில் நடந்தது, பட் அவ்வளோ வயலண்டாக இல்லை, பட் ஒரு அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு.
ஸ்ரீயோட கேரக்டர் ஆரம்பத்துல சென்னைக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும் பொழுது ஃப்ரெண்டு கால் அட்டன் பண்ண மாட்டாப்ல. சோ அங்க இருந்து என்னெல்லாம் நடக்குதுன்ற மாதிரியோ கிளைமேக்ஸ்ல ஸ்ரீயோட கேரக்டர் டாக்ஸி டிரைவரோட போய் எப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிறாருன்றது வரைக்குமே தன்னோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ பேஸ் பண்ணியும் அதுல கொஞ்சமா ஃபிக்ஷனை கலந்தும் தான் இந்த ஸ்ரீயோட கேரக்டர் லோகேஷ் பண்ணிருப்பாப்ல. 2008ல் நாங்கள் வரும்போது காலையில் நாங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறோம், அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். அவன் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிட்டான். ஒரு மணி நேரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இன்னொரு ஃப்ரெண்டு இல்லை ஓகே கூப்பிடுறதுக்கு. அப்படி தான் என்னோட வாழ்க்கை 2008ல் இந்த ஊரில் ஆரம்பிச்சது. புரிஞ்சுக்கணும், எனக்கு ஒன்றும் ஷிஃப்ட் முடியல, நம்ம ரூம் கொடுங்க ஊரில் இருக்கிறது மொத்தமாக ட்ரான்ஸ்மான்ஸும். டாட வேவு பார்க்க அமைச்சிக்கிறானா? வேவு பார்க்க அமைச்சாங்களா? உங்களுக்கு யாருங்க வேணும்? எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? அண்ட் லோகேஷ்னா கமல் சாரோட ரெஃபரன்ஸ் இல்லாம எப்படிங்க? சோ இதுல வரக்கூடிய சந்தீப் கிஷானுடைய கேரக்டர் முழுக்க முழுக்க சத்யா படத்துல வரக்கூடிய கமல் சார ரெஃபரன்ஸா வச்சுதான் இந்த மொத்த கேரக்டருமே டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டரோட நடை, உடை, பாவனை, பேசுற பேச்சுல இருந்து கையில போட்டிருக்க காப்பு வரைக்குமே எல்லாமே சத்யா கமல் சார ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். படிப்பை வச்சு வேலை கிடைக்கலனாலும் முகத்தை வச்சாவது கிடைக்கட்டுமே, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போறேன். நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன? பேசாம தாடி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா தெரிவேன். வேணா தாடி எடுத்துட்டு சும்மா இவரு இன்டர்வியூ வர சொல்லுமா, வேலை கொடுப்பாங்களா பாப்போம். கைதி லோகேஷ் அப்படின்ற ஒரு அத்தியாயத்தோட ஆரம்பமே இங்கிருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி மாநகரம் என்னத்தான் ஒரு பேசப்பட்ட படமா இருந்தாலுமே கூட லோகேஷ் அப்படின்றவரை இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியப்படுத்தின படம் அப்படின்னா அது கைதி தான். இப்போ அதுல இருந்து தான் எல்சியூ அப்படின்றத கிரியேட் பண்ணி விக்ரம் எடுத்து இப்போ லியோ வரைக்குமே வந்து நிக்குது. சோ லோகேஷோட கரியர்ல ஒரு மைல் ஸ்டோனா இருக்கக்கூடிய இந்த கைதிய 1997 நிக்கலஸ் கேஜ் அவர்களோட நடிப்புல வெளிவந்த கான் ஏர் அப்படின்ற படத்தை ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி தான் இந்த மொத்த கதையுமே லோகேஷ் பண்ணிருப்பாப்ல. இந்த கான் படத்தோட ஸ்டோரியை பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆர்மி ஆபீசரா இருக்கக்கூடிய ஹீரோ தன்னோட பிரெக்னண்டான வைஃபை பாக்குறதுக்காக வராரு. அப்போன்னு பார்த்து ஹீரோவோட வைஃப் கிட்ட ஒரு நாலு ரவுடி பசங்க தகராறு பண்ண அங்க நடக்கக்கூடிய சண்டையில ஹீரோ ஒருத்தர் அடிச்சே கொன்னுறாப்ல. அதனால அவருக்கு 7 to 10 years ஜெயில் தண்டனையும் கொடுத்துறாங்க. சோ இதத்தான் லோகேஷ் கைதியில டில்லி காமாட்சி கிட்ட தான் ஜெயிலுக்கு போனதுக்கான காரணத்தை டயலாக்ஸாவே கன்வே பண்ற மாதிரி காட்டியிருப்பாரு. சோ ஜெயிலுக்கு போகக்கூடிய ஹீரோ 10 கழிச்சு தன்னோட புள்ளைய பார்க்கணும் அப்படின்றதுக்காக பரோல்ல அதாவது நிபந்தனை ஜாமீன்ல வெளியே அப்படி வெளியே வரக்கூடிய ஹீரோவையும் இன்னும் சில கைதிகளையும் இடம் மாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃப்ளைட்ல ஏத்தி அவங்களோட கொஞ்சம் போலீஸ்காரங்களையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி பறக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டை அதுல இருக்கக்கூடிய ஒரு சில கைதிகள்லாம் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஹைஜாக் பண்றாங்க. சோ அந்த கைதிகள்ட்ட இருந்து போலீஸை எப்படி ஹீரோ காப்பாத்தி அந்த கைதிகள்லாம் தப்பிக்க விடாம பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ லோகேஷ் இந்த படத்தை தான் இன்ஸ்பிரேஷனா எடுத்து இதோட ஸ்டோரி லைனை தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா மாத்தி அதைத்தான் கைதின்னு பண்ணிருப்பாப்ல. அங்க ஃப்ளைட்னா இங்க லாரி, அங்கேயும் ஒரு கைதி தான் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா அதே எலிமெண்ட் தான். அப்புறம் ஒரு சில கேரக்டரையுமே கூட அந்த படத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணிருப்பாப்ல. கார்னர்ல பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு இன்னொரு சக கைதி தான் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே கைதியில பாத்தீங்கன்னா டெல்லின்ற கேரக்டருக்கு காமாட்சின்ற கேரக்டர் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளார போலீஸோட ஒரு ஆளையே கைதி மாதிரி செட்டப் பண்ணி உள்ள அனுப்பி வச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கைதிகள்லாம் அவர் போலீஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவரை கொன்னுருவாங்க. இப்போ அப்படியே கைதியில பாத்தீங்க அப்படின்னா இங்க அஜாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் அன்போட கேங்ல போய் விஜய்க்காக ஸ்பை வேலை பாக்குற மாதிரி இருக்கும். அவரே ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சு கொன்னுருவாங்க. அப்புறம் கார்னர்ல ஹீரோ தன்னோட பொண்ணை பார்க்க போறதுக்காக ஒரு பொம்மையை வாங்கிட்டு போவாப்ல. இங்க டில்லி தன்னோட பொண்ணுக்காக ஜிமிக்கி வாங்கிட்டு போவாப்ல. அண்ட் கார்னர்ல ஃபைனலா அந்த ஃப்ளைட் ஒரு ரோட்ல கிராஷ் ஆகி நின்னுறோம். அந்த இடத்துக்கு தான் ஹீரோவோட பொண்ணை கூட்டிட்டு வந்து முதல் தடவை ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ கைதியிலயுமே பாத்தீங்கன்னா டில்லி தன்னோட பொண்ணை கிளைமேக்ஸ்ல எல்லாமே முடிஞ்ச பிறகு அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு தான் பொண்ணை கூட்டிட்டு வந்து முதல் தடவை ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ இதையெல்லாம் தான் ரெஃபரன்ஸா வச்சு லோகேஷ் கைதிய பண்ணிருப்பாப்ல. இத பத்தி இன்னும் எக்ஸ்பிளைனா வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம நண்பர் டிலைட் சினிமாஸ் இதுக்கான ஒரு வீடியோ தனியா போட்டிருக்காப்ல, நீங்க அங்க போய் பாத்துக்கலாம். அது சரி, எல்லாமே சொல்லிட்டு கமல் சாரோட ரெஃபரன்ஸ் சொல்லவே இல்லையடா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. இதுல இந்த டில்லின்ற கேரக்டரோட மொத்த உருவமே விரும்மாண்டி கமல் சாரோட கேரக்டர் தான். இதை லோகேஷே நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டாப்ல. இந்த படம் கைதி வந்து எழுதுறதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது விரும்மாண்டி. நெக்ஸ்ட் தளபதி லோகியோட சம்பவம் தாங்க. மாஸ்டர், இந்த மாஸ்டர் படம் பாத்தீங்க அப்படின்னா லோகேஷோட கரியர்லயே ரொம்பவும் ஷார்ட் பீரியட்ல எடுத்த படம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 பண்ண படம்னு கூட சொல்லலாம். கொரோனா மட்டும் வரல அப்படின்னா அப்பவே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம். சோ லோகேஷ் டைம் எடுத்து பண்ற படங்களுக்கே ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது இது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பண்ண படம், இதுல ரெஃபரன்ஸ் இல்லாமலா போயிடும். எப்படி இந்த கைதியோடைய மொத்த கதையுமே கார்னர் படத்தோட இன்ஸ்பிரேஷனோ அப்படி மாஸ்டர் படமுமே 2011 கொரியன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன சைலன்ஸ் அப்படின்ற படத்தோட தழுவல் இல்லைன்னா இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம்.
சொல்லலாம். இந்த சைலன்ஸ் படத்தோட கதையை பாத்தீங்கன்னா, காது கேட்காத குறைபாடுடைய குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கூலுக்கு டீச்சிங்க்கு போகக்கூடிய ஹீரோ அங்க அந்த குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு இப்படி செய்யக்கூடிய அந்த ஸ்கூலோட பிரின்சிபாலுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கிறாரா இல்லையான்றது தான் கதையே. இதுல முக்கியமான இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த படமே ஏர்லி 2000ஸ்ல சவுத் கொரியால நடந்த உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி சவுத் கொரியால ஒரு சட்டமே மாற்றப்பட்டது. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கோர்ட் ரூம் டிராமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படமே ரொம்ப ராவா எடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம லோக்கி தவிர்த்துட்டு அந்த படத்தோட லைனை மட்டுமே எடுத்து பண்ண படம் தான் மாஸ்டர். இந்த சைலன்ஸ்ன்ற படத்துல பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோயின் ஹியூமன் ரைட்ஸ்ல மெம்பரா இருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது ஹீரோயினா தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் சாருன்ற கரெக்டர் என்ஜிஓல மெம்பரா இருப்பாங்க. அண்ட் ஜேடி அந்த ஜூனியருக்கு போறதுக்கான காரணமும் இவங்களா தான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி சைலன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஹீரோவுக்கு ஒரு லெட்டர்ல கன்வே பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சோ இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஜேடிக்கு அந்த ரெண்டு பசங்களும் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் லெட்டர்ல கன்வே பண்ற மாதிரி தான் பண்ணிருப்பாங்க.갑자기 뒷목 잡고 들어놓으시면 재미없습니다. என்ன பாக்குறீங்க? இந்த காலேஜ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு என்ஜிஓல வாலண்டியரா இருந்தேன். மாஸ்டர், என் பேரு சபரி, என் அண்ணன் பேரு மணிகண்டன். இது மட்டும் தான் ரெஃபரன்ஸா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. நம்ம தளபதி இதுவரைக்கும் பண்ண கேரக்டர்லயே ரொம்பவுமே வித்தியாசமான கேரக்டர் அப்படின்னா அது மாஸ்டர்ல வரக்கூடிய ஜேடி கேரக்டர் தான். தன்னோட மேனரிசம்ல இருந்து ஒரு குடிகார ப்ரொஃபசர் அப்படின்ற வரைக்குமே எல்லாமே டிஃபரெண்டா பண்ணிருப்பாங்க. சோ இந்த கேரக்டரோட மேனரிசம் எல்லாம் பாத்தீங்கன்னா 2019 நம்ம ஜோனி டெப்போட நடிப்புல வெளிவந்த தி ப்ரொஃபசர் அப்படின்ற படத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இந்த ப்ரொஃபசர் படத்தோட கதை என்ன அப்படின்னா, எந்தவித கெட்ட பழக்கமுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசருக்கு கேன்சர் வருது. சோ இதனால டிப்ரெஷன் ஆகக்கூடிய அந்த ப்ரொஃபசர் இனி வாழ போற அந்த கொஞ்ச காலம் நான் ஏன் விருப்பத்துக்கு தான்பா வாழ போறேன் அப்படின்னு அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றது அந்த படத்தோட கதையே. சோ இந்த படத்துல கேன்சருக்கு பின்னாடி அந்த ப்ரொஃபசரோட கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றது தான் மாஸ்டர்ல ஜேடியா காட்டியிருப்பாப்ல லோகேஷ். இன்னும் டீடைலா சொல்லணும்னா ப்ரொஃபசரோட மேனரிசம், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெட், அவர் வச்சிருக்கக்கூடிய கார்னு எல்லா எலிமெண்ட்ஸையுமே ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா யூஸ் பண்ணிருப்பாப்ல லோகி. That's for mommy's. இப்ப கேக்கலாம், டேய் மாஸ்டரே 2019 தொடங்கின படம்டா, அதுல எப்படிடா 2019 ரிலீஸ் ஆன படத்தை ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணலானே. இந்த இடம் தான் தெரியலான இடம், நாகார்ஜுன அவன் பேரு ஜெய துர்காராம், எல்லாரும் ஜேடின்னு கூப்பிடுறாங்க. அவனுக்கு பவானி இந்த ரவுடி கிட்ட காண்டாக்ட் உண்டு, அதனால அவனை கண்டா எல்லாருக்கும் பயம். அண்ட் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, இந்த ஜேடின்ற கேரக்டர் ஏன் குடிக்கிறாரு அப்படின்றதுக்கு மாஸ்டர் படத்துல ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஜேடிக்கு அப்பா அம்மானு யாருமே கிடையாது. இந்த காலேஜுக்கு ஸ்டூடெண்டா வந்த பின்னாடி தான் ஒரு ப்ரொஃபசரை மீட் பண்ணி அவனோட லைஃபே மாறிச்சு. அப்புறம் அந்த ப்ரொஃபசர் இறந்த பின்னாடி இப்படி குடிக்க தொடங்கிட்டான் அப்படின்னு அந்த ப்ரொஃபசரோட நேம் செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரொஃபசர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஒரு படத்துல வரக்கூடிய ப்ரொஃபசர் செல்வம் தான். கமல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் லோக்கி படம் ஏது? இதுல ஜேடியோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆண்டவரை பார்த்த மாதிரியே இருக்கும். அண்ட் ஜேடி இந்த படத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய டயலாக், அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாமே செல்வம் அப்படின்ற ப்ரொஃபசரோட ஸ்டூடெண்டா இருந்திருந்தா அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பாய்ஸும் கேர்ள்ஸும் பக்கத்துல உட்கார்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த பாருங்க, பேண்ட் போட்டா தமிழ் பண்பாடு கெட்டு போயிருமா? அப்படி பார்த்தா பட்டன் கூட தான் தமிழ் பண்பாடு கிடையாது, முகலாயர்கள் கொண்டு வந்தது. அது என்ன சொன்னீங்க? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸிபிஷன், அதுல ரேப் அண்ட் மர்டர் செய்யப்பட்ட பெண்கள் போட்டிருந்த ட்ரெஸ் வச்சிருந்தேன். அதுல ஸ்கூல் யூனிஃபார்ம், போலீஸ் ட்ரெஸ், பெரும்பாலும் உங்க கணக்குப்படியா நல்ல ட்ரெஸ் தான். தொட்டு பேசுறது தப்பு, ஒட்டி உட்கார்றது தப்புன்னு சொல்றதை விட்டுட்டு எப்படி தொடரணும்னு சொல்லி கொடுங்க. திருந்த மாட்டான், மன்னிப்பே கிடைக்காது தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருந்துவான். இந்த நாய செத்தா கூட திருந்த மாட்டான். யோ எவங்க திருந்துவான்?
நாம என்னைக்கு அவன் திருந்த நினைக்கிறதுக்கு மதிப்பு கொடுத்துருக்கோம், நேரம் கொடுத்துருக்கோம், இடம் கொடுத்துருக்கோம், வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆண்டவரோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு படம் பண்ணிட்டு ஆண்டவருக்கே ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும்? அது தாங்க விக்ரம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒரு ஃபேன் பாய் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் விக்ரம். அப்படி இல்லைன்னா ஆண்டவரோட கம்பேக் தான் விக்ரம்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் இயர் காலிவுட் வெறும் முக்கப்படமா கொடுத்துட்டு இருந்தப்போ அப்படி வந்து தூக்கி நிறுத்தின படங்க இது. 1986 கமல் சாரோட நடிப்புல வெளிவந்த விக்ரம் படத்தோட ஸ்பின் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அதுல வரக்கூடிய ஏஜென்ட் விக்ரம்க்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு சில இன்சிடென்ட்ஸால அவர் கோஸ்டா மாறி இருந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வெளியே வர மாதிரியான ஒரு சீன் இருக்கும். இது அப்படியே டார்க் நைட் ரைசஸ்ல ரொம்ப நாள் வெளியே வராம இருக்கக்கூடிய பேட்மேன் மறுபடியும் அங்க ஒரு கிரைம் நடக்கும் பொழுது வெளியே வர அந்த சீனை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் இருக்கும். அண்ட் கமல் சார் கவலையிலையும் சிரிக்கிறது, கிளைமேக்ஸ்ல தன்னோட பேரனை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்கே தெரியாம அவங்க கூட போறதுன்னு, இது எல்லாமே பேட்மேனை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் பண்ணிருப்பாப்ல லோகேஷ். அதாவது அந்த விக்ரம் ஜூனியர் விக்ரம் வந்து இந்த ஒரு காஃபி ஷாப் சீன் மாதிரி கமல் சார் இங்கே உட்காந்துருப்பாரு, விக்ரம் அங்கே உட்காந்து பார்ப்பான், திரும்பி பார்த்தாலும் டிசப்பியர் ஆகிடும். அது வந்து ஒரு பேட்மேன் டிஃபரன்ஸ். அண்ட் சந்தனத்தோட கேரக்டருமே கூட சடனா மெத்த இன்டேக் பண்ணிட்டு ஒரு 1 செகண்ட்ல அப்படியே மாறி பவர் வந்து அடிக்கிற மாதிரியான இந்த ஐடியாவும் லியோன் அப்படின்ற படத்துல இருந்து எடுத்து லோகேஷ் இதுல யூஸ் பண்ணிருப்பாப்ல. எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல சொல்ல வேண்டியதை மறந்துட்டேன் பாருங்க. விக்ரம் ஷூட்டிங் தொடங்கினப்போ லோகேஷ் இந்த படத்துக்காக ஒரு ப்ரோமோ விட்டு இருந்தாப்ல, அதை பார்த்துட்டு எல்லாரும் சில்லறையும் சதுர விட்டோம் போங்க. பட் இந்த ப்ரோமோ கன்செப்டுக்கான ஐடியாவை லோகேஷ் எங்க இருந்து எடுத்திருந்தாருன்னா, நார்கோஸ் மெக்சிகோ அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட சீசன் 2க்கான ப்ரோமோ விட்டு இருந்தாங்க, அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணிருப்பாப்ல. இப்ப கூட இந்த சீசன் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குது, பாக்காதவங்க பாத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலா லியோ பிளடி ஸ்வீட். தளபதி 67 லியோக்கான ப்ரோமோ வீடியோ லாஸ்ட் வீக் வந்திருந்தது. ஸோ அந்த படத்தோட ஷூட் தொடங்கின போல இருந்தே சோசியல் மீடியால அதிகமா பேசப்பட்ட டாபிக் என்னன்னா, இந்த படம் 2005 ரிலீஸ் ஆனா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்தோட ஒன்லைன பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அந்த படத்தை பார்த்தோம். அந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ டாம் தன்னோட வைஃப் பிள்ளைங்கன்னு ஒரு சின்ன கிராமத்துல சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வராப்ல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவரோட கடைக்கு வரக்கூடிய 2 கொள்ளக்காரனுங்க அங்க இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க போக அவங்க ரெண்டு பேரையும் ஹீரோ கொன்னுறாப்ல. சோ இது அங்க இருக்கக்கூடிய டிவி சேனல் எல்லாம் பெரிய நியூஸா மாறிடுது. இத பார்த்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஹீரோவை தேடி வந்து, நீ டாம் கிடையாது, உன்னோட பேர் ஜாய்னு சொல்றான். சோ ஃபிளாஷ்பேக் என்னன்னா, ஹீரோ டாம் ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருப்பாப்ல, அவனோட பிரதருமே கூட ஒரு கேங்ஸ்டர் தான். ஒரு கட்டத்துல இதெல்லாம் தேவையில்லப்பா, திருந்தி வாழ்ந்துடலாம்னு தன்னோட வைஃப் குடும்பத்தோட யாருக்கும் தெரியாம போய் செட்டில் ஆயிடுறாப்ல. இப்படி இருக்கும் பொழுதுதான் டிவில தேவையே இல்லாம பப்ளிசிட்டி ஆகும் பொழுது அவரை தேடி வரக்கூடிய பழைய வில்லன் எல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்றதுதான் கதையே. சோ லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன லியோவோட ப்ரோமோவை பார்க்கும் பொழுதும் ஆல்மோஸ்ட் இந்த கதைக்கு சிமிலரா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லோக்கியோட சம்பவம் எப்படி இருக்குதுன்னு.
ஸோ உங்களுக்கு லியோ ப்ரோமோவை பார்க்கும் பொழுது என்னெல்லாம் தோணுச்சு, தி ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸோட இன்ஸ்பிரேஷனாக இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இப்போ நீங்கள் கேட்கலாம், டே இதையே என் தலைமை அட்லி பண்ணியிருந்தா இதெல்லாம் காப்பி அப்படின்னு நீயே ஒரு வீடியோ போட்டிருப்படா அப்படின்னு கூட. காப்பிக்கும் இன்ஸ்பிரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. ஒரு விஷயத்தை எடுத்து இருக்கதை இருக்க மாதிரியே திரும்ப பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் காப்பி. இதையே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அதை பேஸாக வச்சு அதில் தன்னோட ஃபிக்ஷன்ஸ் தன்னோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணால் அதுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லோகேஷோட நான் சொல்ல தவறிய இன்ஸ்பிரேஷன்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் என்னப்பா, நம்ம சோஷியல் மீடியா லிங்க்குங்க கீழே பாருங்களேன், சும்மாவே கிடக்குது, போகிற போக்கில் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ இன்னொரு ரோஸ்டே இல்லாத ரோஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.